திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பேத்துப்பாறை அருகே கூம்பூர் வயல் பகுதியில் வினோத் மற்றும் ஜெனிவர் தம்பதியினர் தோட்ட வேலை பார்த்து வந்துள்ளனர். கணவன் வினோத்திற்கு பெரிய குளத்தில் வேளாங்கண்ணி என்ற பெண்ணுடன் தொடர்பு இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கணவன் மனைவி இருவருக்கும் அடிக்கடி சண்டையும் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதனை அடுத்து வினோத்தும் அவருடைய காதலி வேளாங்கண்ணி இருவரும் ஜெனிவரை தலையணை கொண்டு முகத்தில் அழுத்தி மூச்சை நிறுத்தி கொடூரமாக ஜெனிவரை கொலை செய்துள்ளனர். கொலை செய்த பின்னர் வேளாங்கண்ணி தப்பி ஓடி தலைமறைவாகினார். கணவன் வினோத் ஒன்றும் தெரியாது போல காவல்துறைக்கு தனது மனைவி மூச்சடைத்து உயிர்ந்துள்ளார் என தகவல் கொடுத்துள்ளார். இதனையடுத்து சம்பவ இடத்துக்கு சென்ற காவல்துறையினர் ஜெனிபரின் உடலை கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இதனையடுத்து காவல்துறையினர் வினோத்திடம் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் மனைவியை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார். இதனையடுத்து வினோத்தை காவல்துறையினர் கைது செய்தனர். கொலைக்கு உடந்தையாக இருந்து தலைமறைவான வேளாங்கண்ணியையும் கைது செய்து நீதிமன்ற உத்தரவின் பேரில் போலீசார் இருவரையும் சிறையில் அடைத்தனர்.